வடமராட்சி பரித்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கட்கோவளம் பகுதியில் கணவன் மனைவி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளனர். வேலைக்கு செல்வதற்காக தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய போது பதில் இல்லாமை காரணமாக குறித்த வீட்டிற்கு இன்று புதன்கிழமை காலை சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளனர். 54 மற்றும் 53 வயதான இரண்டு பிள்ளைகளின் பெற்றோரே மிகவும் கொடூரமான நிலையில் கற்களால் தலையில் குற்றி கொலை செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பருத்தித்துறை நீதவானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் கொங்கிரீட் கல்லினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பருத்தித்துறை நீதவானின் பிரசன்னத்திற்கு பின்னரே சடலங்களை மீட்டு மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.